கவின் பிறந்த நாளைக்கு திருப்பலானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு குடும்பத்தோடு கிளம்பிட்டோம். போய் இறங்கினவுடனே எல்லாருக்கும் தண்ணி தான் எடுத்தனால தண்ணியை குடிச்சிட்டு கோபுரத்தை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் எப்போயுமே ஒரு அண்ணன் கடையில் போயிட்டு தான் நம்ம அந்த துளசி தாமரை பூஜைக்கு தேவையான அந்த ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு உலக சாமி கும்பிட போயிட்டோம். போகும்போது அங்கே இருக்கிற கருட பகவானையும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டு பெருமாளை கும்பிட உள்ளாக போகணும். பெருமாளை கும்பிட்டு வரும்போது வெளியே அந்த சுவரில் வந்து அங்கே உள்ள சாமிகளோட படங்கள்லாம் தத்ரூபமாக வரைச்சி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு பத்மாஸ்ரீ தாயாரை வந்து தரிசனம் பண்ண போகும்போது அங்கே இருக்கிற அந்த கோபுரத்துக்கிட்ட நின்று ஃபேமிலியாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அது நல்லாவே இருந்தது, அந்த லைட் வெளிச்சத்துக்கு சூப்பராகவும் இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற பூமாதேவியும் கும்பிட்டுட்டு பத்மாஸ்ரீ தாயார் அம்மையாரும் கும்பிட்டு வெளியே வரும்போது அங்கே பார்த்தா ஒரு மயில் தோகையோடு அந்த சுவரில் உட்கார்ந்துருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு மழை வர மாதிரி இருந்தது, அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, அந்த மழை வர டயத்தில் மயில் வந்து தோகையை விரித்து ஆடுமோன்னு சொல்லி ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் அது ஆடலை. ஸோ மயில் ஆடுமான்னு பார்த்தோம், அது வரைக்கும் ஆடவே இல்லை. அதோட கவினும் அந்த மயிலை பார்த்துட்டு ஆவு ஆவுன்னு ஒரு அந்த மயிலை பார்த்து கிண்டல் அடித்தான். அவங்க சவுண்டை கேட்டுட்டு மயிலும் திரும்பி திரும்பி பார்த்துச்சு. கோயிலுக்குள்ளே அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு மரம் இருக்குது, பழங்காலத்து மரம். அந்த எப்போ போனாலுமே அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற அந்த நாகனாரையும் கும்பிட்டுட்டு அங்கே எப்போயுமே நாங்கள் நின்று கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் வருவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த காத்தோட்டம், இயற்கையான காற்று. அங்கே இருக்கிற தெய்வங்களையும் நாகராஜா சாமிகளையும் கும்பிட்டுட்டு வர்றது தான் வழக்கம். ரொம்ப நேரம் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுவோம், அருமையாகவும் இருக்கும். அங்கே இருக்கிற நாகராஜா சாமிகளை வந்து எல்லோரும் குடும்பத்தோடு வேண்டி நல்லாவே கும்பிட்டுக்கிட்டோம். கும்பிட்டுட்டு அதோட அங்கே இருக்கிற அந்த ஆண் அதோட எல்லாருமே வந்து அந்த சாமியை அங்கே இருக்கிற சாமிகளை கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டார் சன்னதிக்கு போனோம். எப்போயுமே அந்த கோயில் வந்து சன்னதி பூட்டி தான் இருக்குது, எப்போயாவது தான் திறந்துருக்கும், யாருக்கு எப்போ இருக்குது திறந்துருக்குன்னு தெரில. அங்கே கோபுர தரிசனம் அருமையாகவே இருந்தது, அதையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் அங்கே உள்ளாக கோயிலுக்குள்ளே கிளம்பிட்டோம்.